இந்த மாதிரி இந்த உள்ள இருந்து தண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே 10 ரூபீஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ், 12 15 அந்த மாதிரி கேட்டகரி தகுந்தாப்புல இருக்கு. எக்ஸ்டீரியருக்கு என்ன மாதிரியான பெயிண்டிங் சார் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ எக்ஸ்டீரியருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் இது வந்து நமக்கு குறைஞ்சது ஒரு 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கா சார். 22 வருஷம். இப்போ நம்மளே கூடும் போது காஸ்ட் வைஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்க ப்ரொஃபஷனலா பண்றீங்க, ஓகே, அட் தி சேம் டைம் பிரைஸ் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். வால் பேப்பரோட காஸ்ட்லாம் மேபி கொஞ்சம் அதிகமா இருக்கவங்க இந்த பெயிண்டிங் மூலமா ஏதாவது நம்ம பண்றது ஆப்ஷன் இருக்கலாம் சார். நம்ம பாலிஷ் ஃபுல் பாலிஷ் பண்ணணும் அப்படினா நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம டோர் கை வைக்க வேண்டியது இல்ல. ஓ ஷோரா சொல்லிடலாம் சார். கண்டிப்பாக சார். இது வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நான் 2 வேண்டி விரும்பி கேட்கிறேன். நான் இன்னத்தோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத அப்படிங்குவாங்களேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இதை பற்றி ரெஸ்பாண்ட் பண்ண நம்ம கூட சார் வந்திருக்காரு. சார் வணக்கம், வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். என் பேர் வினோத்துங்க சார். ஓகே. என்னோட பேசிக் என்னோட ஊர் வந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வடவள்ளியில் இருக்கிறேன் நான். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹோம் சொல்யூஷன் சார். சரி. அதாவது பெயிண்டிங் சம்மந்தமானது உண்டானது, பாலிஷ் ஒர்க், டிசைன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஃபோர் டேம் ப்ரூஃப் அடிக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தமான ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்டீரியர் ஒர்க்கு இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் மெட்டீரியல் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைமர் அடிச்சு 2 கோட் ராயிலு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதில் பியூர் ஒயிட் கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால அந்த பியூர் ஒயிட் நம்ம கஸ்டமர் கேட்டதுக்காக இந்த பியூர் ஒயிட் பண்ணுறோம் சார். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம மேஜராக பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் இந்த இது ஓரியன்டாக தான். கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா, மற்ற வரைக்கும் காஸ்ட் இல்லை என்ன, இவங்க எந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க எல்லா டீடைல்ஸ் தரமாக நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகக்கூடிய வீடியோஸ் ஆகும், போஸ்ட்டும் எல்லாமே டாக்டர் ப்ரொஃபைல் வந்திருக்கும். கூட அடிச்சு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கும் அன்பியார் கூட சொல்ல வேண்டி ஒன்று கேட்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பெயிண்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னும் 2 நோன் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச பிராண்டு. இப்போ நீங்கள் எப்படி சார் பண்ணி கொடுப்பீங்க? பிராண்டட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அன்பிராண்டட் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா சார்? அன்பிராண்ட் வந்து நம்ம பெருசாக போகிறது இல்லை சார். சரிங்க. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து பிராண்டடாக போகிறோம். இப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா டியூலக்ஸ், நிப்பான், ஓகே, இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க. ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து நம்ம ஏஷியன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏஷியன் வந்து நமக்கு எமோஷன் வந்து நல்லா இருக்குது, அதனால ஏஷியன் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது எனக்கு வேணும், ஏஷியன் ஈக்குவலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம டியூலக்ஸ், நிப்பான், ஓகே, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் போகலாம் சார். ஓகே. அப்போ அவங்க பட்ஜெட்டுக்கு வந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. சரி சார். அதே மாதிரி இப்போ இந்த பெயிண்டிங் அடிக்கிற போது என்ன அப்படின்னா ஒரு சிலவங்க ஆல்ரெடி இப்போது புது வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க இப்போ வீடு ரெனோவேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகே. இப்போ ரெண்டு பேருக்குமே நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம், ரெண்டுமே பண்ணலாம் சார். புது வீட்டுக்கு பண்ணலாம், பழைய வீட்டுக்கு பண்ணலாம் நம்ம. சரி. இப்போ வீடு ரெனோவேஷன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு கோட்டு இந்த மாதிரிலாம் அடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பெயிண்டிங் பண்ணி கொடுக்கும்போது என்ன ப்ரொசீஜரில் சார் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு 5 இயர்ஸ் அடிச்சிட்டாங்க, எனக்கு வந்து கலர் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம ஒரு ப்ரைமர் அடிச்சுட்டு, ஓகே, அதுக்கு மேலே வந்து டாப் கோட் வந்து 2 கோட் எமோஷன் பண்ணலாம். இப்போ நம்ம டேரெக்டாக எமோஷன் அப்ளை பண்ணலாம். பண்ணும்போது என்னன்னா 4 நாள் கொஞ்சம் உறிஞ்சு வரும், இந்த மாதிரி கம்யூனிட்டி இஷ்யூஸ் ஆகும். நம்ம ஒரு ப்ரைமர் ஸ்டிக்கிங்காக அடிக்கிறோம், நம்ம வால் ஸ்டிக்கிங்கும் நம்ம அடிக்கிற மெட்டீரியல் ஸ்டிக்கிங்காக அடிக்கிறோம். அதனால நம்ம அந்த ப்ரைமர் அடிச்சு எமோஷன் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு கொடுக்குற கேரண்டி கிடைக்கும். 5 இயர்ஸ் கொடுக்குறோம், 7 இயர்ஸ் கொடுக்குறோம்னா அந்த கேரண்டி அவங்களுக்கு அது கிடைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸில். ஓகே, ஓகே. சரி சார். இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்குது என்ன சார் சொன்னீங்க? ஆக்சுவலாக இது வந்து ராயல் பெயிண்ட், ராயல் எமல்ஷன், ஓகே, வாட்டர் பேஸ் ராயல் எமல்ஷன். ஓகே. இது நமக்கு எவ்வளோ வருஷம் சார் இருக்குது? இது வந்து 9 இயர்ஸ் கிடைக்கும் சார் உங்களுக்கு. சாலிடாக சொல்லிடலாங்களா? சாலிடாக சொல்லலாம் சார். 9 இயர்ஸ் ஒரு ப்ரைமர் அடிச்சு 2 ராயல் பண்ணீங்க அப்படின்னா 9 வருஷத்துக்கு கிடைக்கும். ஓ, ப்ளஸ் உங்களுக்கு வந்து வாஷபிள் இது, நீங்கள் வந்து 1000 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அது. ஓ, ஓகே. நீங்கள் ஸ்பாஞ்ச் போட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சரி, சரிங்க சார். உங்களுக்கு வந்து நார்மலான எமல்ஷன் மாதிரி இருக்காது, இது கிளாஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது, அதே மாதிரி சில டோர்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கும் வந்து நீங்கள் இது பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். ஆயில் பெயிண்டில் வந்து கேட்டகரி இருக்குது. இது வந்து கிளாஸி, போறீங்களா பெயிண்ட்? ஆமாம் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் டோருங்க சார் இது. சரிங்க. பாலிஷ் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி இருக்குது சார் நமக்கு. ஓகே. உங்களுக்கு டீக் வுட்டு, ரோஸ் வுட்டு, வால்நட்டு இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. சரிங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பாலிஷ் ஃபுல் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம டோர் கை வைக்க வேண்டியது இல்லை. ஓ, ஷோராக சொல்லிடலாம் சார். கண்டிப்பாக சார். இது வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து
கம்ப்ளீட்டாவே எல்லாமே எடுத்துங்க. சரிங்க. ஒரு சீலர் போட்டு ஒரு பில்லர் போட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கோட் நம்ம ஏற்றும் போது இது டெஃபினட்டா நமக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வரும் சார். பரவாயில்ல, கேரண்டியா சொல்லிடலாம்ல? கேரண்டி கொடுக்கலாம் சார். அதுக்கு பாத்துருக்க ஆடியன்ஸ் நினைப்பாங்க அப்படின்னா, நான் திருப்பூர்ல இருந்து பாக்குறேன்ப்பா, இல்ல நான் கன்னியாகுமரில இருந்து பாத்துறேன்ப்பா, நான் எதுக்குப்பா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆளை கூட்டு பண்ணணும், அதுக்கு நான் இங்க இருக்கிற ஆளே கூட்டு பண்ணிடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இப்ப ஒண்ணு இல்ல சார், நம்மளுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். சரிங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பெயிண்ட் ஆகட்டும் பாலிஷ் ஆகட்டும் எதனாலுமே பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கொடுக்குற டைலூஷன் வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். நம்ம வந்து பிரைமருக்கு இந்த ரேஷியோஸ், எமல்ஷனுக்கு இந்த ரேஷியோ கொடுத்தீங்கன்னா தான் நம்ம கொடுக்குற பத்து வருஷம் கேரண்டி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்க. இப்ப நம்ம யாரும் கூப்பிட்டு வந்து பெயிண்ட் பண்ணலாம் இல்லன்னு சொல்லல, பட் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா கொடுக்கலாம் அப்படிங்கிற மத்தியில நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்ப நம்ம வந்து அவங்க செலவு பண்றாங்க, அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு இருக்கணும். சோ அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் சார் இதுல. அப்ப இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்ம போய் பண்ணி கொடுத்த முடியுமா சார்? பண்ணலாம் சார், பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம என்ன எவ்வளவு தூரம் முடியுமோ, நாங்க வந்து உதாரணத்துக்கு நம்ம இப்ப சிவகங்கையில வந்து ஒரு குக்கிராமம் உள்ள போய் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் கடை பக்கத்துல இருக்காது, நிறைய கொஞ்சம் சிரமப்பட்டு எல்லாம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இடத்துக்குல நம்ம வந்து, பட் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம வீடு நல்லா இவ்வளவு அழகா கட்டி இருக்கிறோம், எங்களுக்கு பெயிண்டிங் வந்து நல்லா இருக்கணும், எங்களுக்கு இந்த ரூம்ஸ் ரூம்ஸ் ரூமுக்கு இந்த கலர் வேணும், டிசைன்ஸ் இந்த மாதிரி வேணும். சரிங்க சார். ஸோ அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆளுங்க வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணி வந்து ஆர்டர் கிடைச்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது பண்ணியும் கொடுத்துருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணியும் கொடுத்துருக்கோம். இதுக்காக நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சிவகங்கை வரைக்கும் போயிருக்கீங்க சார்? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 30-32 ஊருக்கு நாங்க பண்ணிட்டோம் சார். அடையப்பா, பரவாயில்ல. பட் மக்கள் ஆனா கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக சார், கூப்பிட்றேன். பரவாயில்ல, அவங்களுக்கு தேவை அந்த ஃபைனல் அவுட்புட் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு இல்லைங்களா? ஓகே, சரி சார். இப்போது டோர் காமிச்சிங்க, அடுத்து இந்த வெளியில் எக்ஸ்டீரியர் அப்படி பார்த்துலாங்களா? பார்த்துலாம் சார், கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே. ஜிஎன் மில், கவுண்டர் மில்ல எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எலிவேஷன் இருக்குது, இந்த மாதிரி டிசைன்ஸ், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. இப்போ இவங்க பேசிக்காக வந்து இப்போ நம்ம வந்து பிரைமர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். சரிங்க சார். இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் அடிச்சு 5 வருஷம் அப்படியே இருக்குது, ஒன்றும் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. சரி. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து டாப் கோட்டு பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம எமல்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஓ சரி சரி சரி. ஸோ இதான் இப்போ நடந்துட்டு சார். அதே மாதிரி இந்த மேலெல்லாம் இப்போ பார்க்கும்போது சார் கொஞ்சம் அப்படியே கேப் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம பட்டி வச்சிருக்கோம் சார், பீஸ் பட்டி வச்சிருக்கிறோம். சரிங்க. அதுக்கு நம்ம இன்னும் தேய்ச்சி விட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது பீஸ் பட்டி தெரியாது. ஓ, ஃபைனல் அவுட்புட் வந்து நிறைய நீட்டாக பண்ணிட்டு நீட்டாக இருக்கும். ஓ, இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ்டீரியர் பண்ணிருக்காங்க சொன்னீங்களா? ஆமாம். இப்போ எக்ஸ்டீரியருக்கு என்ன மாதிரியான பெயிண்டிங் சார் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ எக்ஸ்டீரியருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியருக்கு எமல்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்க. ஸோ அது நம்ம வந்து பேசிக்காக நம்ம கொடுத்தாலே போகும் சார். அது இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஸ் எமல்ஷன், அப்பாக்ஸ், அப்பாக்ஸ் அட்வான்ஸ்டு, அப்புறம் வந்து அல்டிமா இருக்குது, அப்புறம் புதுசாக இப்போ லேமினேஷன் ப்ரொடெக்ட்னு சொல்லி நீ டிவியில் ஆடெல்லாம் பார்த்தீங்க. ஆமாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு நமக்கு நம்ம வந்து நல்லா தாங்கும் சார். அது சரி சரி. உங்களுக்கு லேமினேட்டட் மாதிரி இருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி லேமினேட்டட் இருக்கோ அந்த அந்த ஃபீல் அந்த இதில் தெரியும் சார். தெரியும். அது கீழே பார்த்தீங்கன்னா அல்டிமான்னு இருக்குது. ஓகே. அல்டிமாவும் அதுவும் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் கிடைக்கிறது தான், அதுவும் வாஷபிள் தான். ஓகே. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் அவங்க வச்சிருக்காங்க. அது நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து கரெக்டாக டைலூஷன் பண்ணி கொடுத்தா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 9-10 வருஷத்துக்கு பெயிண்டிங் கை வைக்க வேண்டியதில்லை. ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து கரெக்டான அந்த டைலூஷன் இருக்கணும். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து திருத்தட்ட ஒரு 30-32 ஊர்களுக்கு போய் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக இந்த ஃபீல் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு சார்? இது வந்து நமக்கு குறைஞ்சது ஒரு 22 வருஷமாக பண்ணிட்டு இருக்கா சார். 22 வருஷம் பண்ணிட்டு சார். இப்போ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் பற்றி சொல்லிட்டேன். இப்போ மேலே அப்படியே போகலாம், மாடிக்கு போயிட்டுங்க. ஓகே. அந்த டேம் ப்ரூஃப் பற்றி, இந்த வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த டேம் ப்ரூஃப் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? வாங்க சார், அப்படியே கிட்ட வாங்க, அப்படியே பார்த்துடலாம். ஓகே ஓகே. இப்போ இது பேர் வந்து டேம் ப்ரூஃப் சார். நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து நம்ம ஹீட்டும் தண்ணியும் உள்ள இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்காக இது பண்ணுறது தான். ஓ சரிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சில கிராக்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கிராக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய விரிசலுக்குலாம் கொஞ்சம் பட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் டே வந்து டேம் ப்ரூஃப் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் நல்லா ஏறு சார் அது டேம் ப்ரூஃபில். ஓ சரி சரி. இது மெயின் பர்பஸே வந்து வாட்டர் லீக்கேஜுக்கு வந்து அது அந்த பர்பஸ் தான் நம்ம அடிக்கிறது. அது வந்து ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் சார். இதில் 25% கம்மியாகும். கண்டிப்பாக சார். ஓகே. ஏன்னா வெயில் காலம் அதிகமாக இருக்கிறனால மோஸ்ட்லி எல்லாரும் பெட்ரோல் கேட்குறாங்க சார். நிறைய பேர் கேட்குறாங்க டேம் ப்ரூஃப் பற்றி கேட்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இருக்குது. சரிங்க. அப்புறம் வந்து கிரே இருக்குது, செரி ரெட் இருக்குது. சரிங்க. இந்த மாதிரி வந்து கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணுறவங்க யூஸ்வலாக இந்த கீழே இந்த டெரேஸ்க்கு இதுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ இந்த இது எண்டு வால் வருதுல்ல சார், இதுக்கு எதாவது பண்ணுவாங்க? இதாவது அந்த பேர் வந்து கைப்பிடி சவர் அப்படிம்பாங்க நம்ம இதில். அதில் கைப்பிடி சவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த உள்ளேருந்து தண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து டேம் ப்ரூஃப் சேர்த்து அப்படியே பண்ணிக்கலாம். ஓ ரைட். அப்போ நீங்கள் மேலே இருந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நின்னாலுமே வந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் லீக்கேஜ் வரக்கூடாது. அதான் தண்ணி வந்து மேலேருந்து வரும்போது இந்த வாட்டர் லீக்கேஜ் நமக்கு வரக்கூடாது. வரக்கூடாது. ஆமாம். இந்த பர்பஸ்க்கு இது வந்து
நல்ல யூசேஜ் இருக்கு சார். உள்ளுக்கு நுழைஞ்சுமே ஹால் வந்து ஒரு பிளெயினா எம்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த வால்பேப்பர் இல்ல டிசைன் இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த வீடு அழகா காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வால்பேப்பரோட காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இந்த பெயிண்டிங் மூலமாவே ஏதாவது நம்ம பண்றது ஆப்ஷன் இருக்குங்களா சார்? இருக்கு சார். இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ராயல் பிளேன் சொல்லுவாங்க டிசைன்ஸ்ல. சரிங்க. அது ராயல் பிளேன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கலர் மெர்ஜ் ஆகி வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேஸ் கோட் வந்து ராயல்ல போட்டுட்டு ஓகே டாப் கோட் வந்து பிளேல போடுவோம். பிளேல போடும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் கலர்ஸ் வரும்போது ஓகே உங்களுக்கு வந்து அந்த அந்த டிசைன்ஸோட கிளிட்டரிங் நல்லா இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹை லுக்கா இருக்கும். சரிங்க. இப்போ நம்ம வீட்டுல என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆப்போசிட் வால் பார்த்தா இந்த வால் ஃபுல்லாவே வந்து நமக்கு அந்த ராயல் பிளே கொடுத்தா சரிங்க சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். அதுல ரெண்டாவது சில வீட்டுல டிவி இன் சைட்ல வச்சிருப்பாங்க. இப்போ அதுல பின்னாடி பேக்ரவுண்டுக்கு நம்ம அந்த ராயல் பிளே கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம் சார். அதுல ஓகே அது மட்டும் கொஞ்சம் நல்லா எம்போஸ் பண்ணி காட்டலாம். எம்போஸ் பண்ணி காட்டலாம் ஹாலுக்கு. சரிங்க. இப்போ நம்ம இதே வந்து அப்படியே நம்ம உள்ள பெட்ரூம் இருக்குல்ல சார். ஓகே. பெட்ரூம்க்கு வந்து நம்ம ராயல் பிளே வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஓகே. சில பெட்ரூம்க்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அவ்வளவு காஸ்ட்லியா வேண்டாம் சிம்பிளான டிசைன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்டென்சில்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டென்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீட் இப்படி மேல வச்சு இந்த ரோல் பண்ணி எடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை இந்த இடத்துல நம்ம ஒரு லீஃப் போடுறோம் இங்க நம்ம பட்டர்ஃபிளை வருது. சரிங்க சார். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் ஒரு மிக்கி மவுஸ் வரையிறது இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் வந்து நம்ம பெட்ரூம் கொடுக்கலாம் சார். ஓகே. அந்த குட்டீஸோடைய பெட்ரூம் தனியாக அவங்களுக்கு அந்த மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் சார். அதே மாதிரி இந்த பட்டியிலே வந்து ஒரு சிலவங்க டிசைன்லாம் பண்ணணும் அப்படி மாதிரி நினைப்பாங்க. பட்டியில் வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு அவுட் சைடில் எக்ஸ்டீரியர் பண்ணலாம் சார். அது சரி சரி சரி. அவுட்ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டர்க்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆமாங்க. டெக்ஸ்டர்க்கெலாம் அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து டெக்ஸ்டருக்கு வந்து ஒரு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சரிங்க சார் இந்த மாதிரி டெக்ஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே. டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கலர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மிங்கிளாகி வர்றது அது. ஓ சரி சரி சரி. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் பட்டியில் வச்சு பண்ணுறது அது. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சொரசொரப்பு வந்துடும் விண்டோக்கு ஒரு அமௌண்ட் கிரில்லுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் வைஸ் வந்து ஜாஸ்தியாக போகும் சார். அது லம்சமாக பண்ணிட்டு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே ஓகே. கொஞ்சம் அவங்க சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அப்ராக்சிமேட் பிரைஸ் வைஸ் எப்படி என்ன இருக்கும் அதை சொல்ல முடியுங்களா சார்? இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டாக பண்ணும்போது நம்மளோட ரேட் வந்து இப்போ பட்டி சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து ரெண்டு பட்டி பார்த்து ஒரு ப்ரைமர் அடிச்சு ரெண்டு கோட்டி எமல்ஷன் அஞ்சு கோட்டு உள்ள பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 21 பண்ணிட்டு இருக்கிறோம். 21 சார். ஆமாம் சார். இது இது நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் உள்ள பேசிக்கான கேட்டகரிஸ் கொஞ்சம் சுப்பீரியர் குவாலிட்டி வேணும் ப்ரீமியம் ராயல் அந்த மாதிரி சுப்பீரியர் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம 23-25 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம போய்க்கலாம் சார். ஓகே. இது வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் சேர்த்து தான் சொல்றீங்க இல்லையா? இல்லை அது தனியாக அது அதில் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகே ஃபைன். சரி சார். அதே மாதிரி இப்போ ஆட்களோட செலவு அது எல்லாமே நம்மளோட இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட எல்லாமே அடங்கிங்க சார். எல்லாமே இன்க்ளூசிவ் தான் சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் வந்து இன்டீரியரில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. இப்போ எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது அதுக்கு நமக்கு எப்படி சார் ப்ரைஸ் ஆகும்? இப்போ எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸ்டீரியரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பட்டி பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க சார். சரிங்க. அதாவது நார்மலாக வந்து உங்களுக்கு ஒயிட் சிமெண்ட் அடிச்சு புது பில்டிங்காக இருந்தால் ஒயிட் சிமெண்ட் ஒரு பிரைமர் ரெண்டு எமல்ஷன் இருந்தால் போதுன்னு புது பில்டிங் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்க. அப்படிங்கிறப்ப நம்ம 4 கோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 11 ரூபீஸ் சார்ஜ் பண்ணலாம். ஓ சரிங்க சார். இப்போ இதே வந்து நம்ம வந்து இப்போ பழைய பில்டிங்காக இருந்தால் ஒயிட் சிமெண்ட் வேண்டியதில்லை ஒரு பிரைமர் அடிச்சு ரெண்டு எமல்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 ரூபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 12-15 அந்த மாதிரி கேட்டகரி தகுந்தாப்பில் இருக்குது. பேசிக் இருக்குது 5 வருஷம் இருக்குது 7 வருஷம் இருக்குது 9 வருஷம் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரேட்டு இது வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ரேட்டு தான் சார். ஓகே ஓகே. ஸோ இது அவங்களுக்கு தகுந்த மாதிரி முன்னப்பின தகுந்த மாதிரி முன்னப்பின நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். என்ன என்ன மாதிரி வராங்களோ ஏரியா நல்லா நிறைய ஏரியா இருக்குது அப்படிங்கிறப்ப அது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நெகோஷியல் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சரி சார். அதே மாதிரி இந்த டோருக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தனா சார்? இப்போ டோருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஃபுல் பாலிஷ் பண்ணுறதுக்கு 100-120 அதுக்கு அதுலேயும் அந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூ பாலிஷ்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். பியூ பாலிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 140-150 அந்த ரேஞ்சில் பியூ பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நார்மலாக மெலமின் பாலிஷ் இந்த மாதிரி நார்மலாக பண்ணால் நம்ம ஒரு 100 ரூபீஸ்க்கு பண்ணலாம். சரி சார். அதே மாதிரி டேம் ப்ரூஃப் இதுக்கெல்லாம் நம்ம டேம் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 15 ரூபா பண்ணுறோம் சார். ஒரு 3 கோட்டுக்கு ஒரு பிரைமர் அடிச்சு 2 கோட் டேம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்போ 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டு ப்ரைஸ்லாம் நம்ம வெளியில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? மார்க்கெட் விட நம்ம கம்மியாக இருக்குமா இல்லை? கண்டிப்பாக கம்மியாக சார் இருக்கும். கம்மியாக இருக்கும் சொல்லிடலாம். ஏன்னா பிகாஸ் நமக்கு தெரியாது பார்த்துருக்க ஆடியன்ஸ் இல்லை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ரீசனபிளாக தான் சார் இருக்கும். ஓகே ஓகே. தாராளமாக பார்க்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ யார் நண்பர் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடை நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு
வாங்கினாலும் அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பெயிண்ட் அடிச்சு அப்படி அதோட அழகு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறத விஷயம். அதனால நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு அழகை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான பீப்பிள் வந்து நீங்கள் ஹயர் பண்ண வச்சிங்க அப்படின்னா தாராளமாக பிரதரோட நம்பர் வந்து கீழே ஸ்க்ராலிங்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தாராளமாக கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏரியா என்ன எதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக முடியுமோ முடியாதாங்கிறத பிரதர் பார்த்து சொல்லிடுவார். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி வைஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் நம்ம கோயம்புத்தூரில் இந்த அளவுக்கு இப்படி ஒரு காஸ்ட் வைஸாகவும் சரி ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டும் இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறேன். உங்கள் அடியும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி, வரணுங்களோ.